போதைப் பொருள் கடத்தல், அதில் திமுக பிரமுகர்கள் அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். இல்லை, அதற்கு முன்பாக திமுகவில் என்ன பொறுப்பு இருக்காருன்னு நீங்கள் சொன்னாதான் மக்களுக்கு தெரியும். சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணியினுடைய துணை அமைப்பாளர் இருந்தார், இப்போ கட்சியிலேருந்து நீக்கப்பட்டுட்டார். சரி, நீக்கப்பட்டா இல்லை நீக்கி இருக்கிறாங்க? நீக்கிட்டா திமுக காரன் கிடையாதா? செந்தில் பாலாஜி திமுக காரன் சொல்லுவாங்களா? ஹெராயின் கொக்கைன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மில்லிகிராமில் குடித்தாலும் பெரிய செய்தி, ஆனால் டன் கணக்கில் ஏற்றுமதி பண்ணியிருக்கீங்க. அப்போ டன் கணக்கில் ஏற்றுமதி பண்ணது சாதாரண செய்தியா? அப்போ ஸ்கேன் பண்ணாமல் இங்கேருந்து போயிருக்குமா? அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆர்பர்களுக்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? இந்த ஜாஃபர் சாதிக் யார் கூடலாம் தொடர்பு இருக்குன்னு செய்தி நம்ம பார்த்தோம். உதயநிதி கூட, அமீர் கூட, வெற்றிமாறன் கூட, விஜய் சேதுபதி கூட இருக்குன்னு சொன்னீங்களா? விஜய் சேதுபதியோ அமீரோ வெற்றிமாறனோ அவர் கூட இருந்த புகைப்படத்தை நீக்கவே இல்லையே ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும். உதயநிதி அவசரகதமாக எதுக்கு நீக்கணும்? ஸ்டாலின் எப்போ வாயை திறந்து என்ன சொன்னாலும் அதுக்கு பின்னாடி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கூர்ந்து கவனிங்க. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாது ஆட்சின்னு சொன்னதுக்கு பிறகு தான் தூக்குனாங்க செந்தில் பாலாஜியை. இப்போ என்ன சொன்னார்? 2024 பிறகு மிகப்பெரிய மாற்றம் கட்சியில் வரும். நீங்கள் அடுத்த கட்சியினுடைய எதிர்காலம் சொல்லப்படிய உதயநிதியை தூக்குறதுக்கான வேலை வந்துகிட்டு இருக்கு. ஒரு தமிழன் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கணும், காட்டுங்களா? இவ்வளோ கேவலமான விஷயத்தை செஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னும் பொழுது எப்படி இது பெருமை சேர்க்க முடியக்கூடிய விஷயமா இருக்கும்? உலக நாடுகள் முழுக்க என்ன பார்க்குறான்? நைஜீரியாவை சொல்லிகிட்டு இருப்பானுங்க ட்ரக்கில் வந்து மிகப்பெரிய ஆட்கள். கடைசியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா தான் முக்கியமான இது. அதுலேயும் அவன் என்ன சொல்லுவான்? இந்தியாவோட தலைநகரம் கேபிட்டல் டெல்லியிலேருந்து வருதுன்னு சொல்லுவான். அப்போ மோடி அரசாங்கத்திற்கு அரிசிக்கும் வருதுன்னு போது அவர் சும்மா இருப்பாரா? ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். அவரிடம் தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கோபி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சார், இப்போ ஒரு முக்கியமான ஒரு பேசுபொருள், தேர்தல்களுக்கு மத்தியில், தேர்தல் செய்திகளுக்கு மத்தியில் போதைப் பொருள் கடத்தல், அதில் திமுக பிரமுகர்கள் அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் முதல்ல பார்க்குற விஷயங்கள் என்ன? உங்களுடைய கண்ணோட்டம் அதில் எப்படிப்பட்டது? இல்லை, அதற்கு முன்பாக திமுகவில் என்ன பொறுப்புகள் இருக்காருன்னு நீங்கள் சொன்னால் தானே மக்களுக்கு தெரியும். அவர் ஜாஃபர் சாதிக் அப்படின்றவர் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணியினுடைய துணை அமைப்பாளர் இருந்தார், இப்போ கட்சியிலேருந்து நீக்கப்பட்டுட்டார். சரி, நீக்கப்பட்டா இல்லை நீக்கி இருக்கிறாங்க? நீக்கிட்டா திமுக காரன் கிடையாதா? திமுக காரன் தானே. செந்தில் பாலாஜி திமுக காரன் இல்லைன்னு சொல்லுவாங்களா? நான் கேட்குறேன், சொல்ல முடியாதுல்ல. இருந்தார், நீக்கப்பட்டாலும் திமுக காரன் தான். ஸோ அந்த அயலக அணி உருவாக்குனது எப்போ? 2021, அதாவது ஸ்டாலினுடைய ஆட்சி வந்த பிறகு தான் அப்படி ஒரு புதுசாக ஒரு பதவியை உருவாக்குறாங்க, அப்படி ஒரு போஸ்டிங்கே போடுறாங்க. அதற்கு பிறகு தான் இந்த வேலை நடக்கப்படுகிறது, புரியுதுங்களா? இப்போது 21 அப்படி ஒரு பதவி, புதுசாக ஒரு பதவி உருவாக்கப்படுது திமுக அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டு. இந்த ஜாஃபர் சாதிக் அவர் பேர், ஏற்கனவே இந்த கர்மம் முடிச்ச இந்த பேர்னால எவ்வளோ பஞ்சாயத்து நம்ம பார்த்துருக்கோம். ஏற்கனவே சாதிக் பாஷா எப்படி கொண்டானு, என்ன செஞ்சானுங்க, 2G வழக்கில் எப்படி சம்மந்தப்பட்டான்னு தெரிஞ்சு. அடுத்தது ஜாஃபர் செட்டு, ஜாஃபர் அலியா, ஜாஃபர் சேட்டா, ஜாஃபர் சேட். ஜாஃபர் சேட்டும் 2G வழக்கில் ராசா கூட எப்படி பேசினார், டிஆர் பாலு கூட எப்படி பேசினான்னு பார்த்தோம். இப்போ என்னடான்னு பார்த்தா ஜாஃபரும் சாதிக்கு சேர்த்த ஒருத்தன் வந்திருக்கான், கேட்டுங்களா? முதல்ல இந்த இஸ்லாமிய பேர் தாங்கி அந்த ஹராமிக்கெல்லாம் முதல்ல செருப்பு கழட்டி அடிக்கணும் இவங்க எல்லாத்தையும். அதாவது நீங்கள் வச்சிருக்க பேர், இந்த பேர் மார்க்கம் என்ன சொல்லியிருக்கு? நீங்கள் வந்து விபச்சாரம் செய்யக்கூடாது, மது அருந்தக்கூடாது, போதைப் பொருள் உபயோகக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, இந்த மாதிரி கொலை செய்வனுக்கு துணை போகக்கூடாது, கனிம வளங்களை திருடக்கூடாது, அடுத்தவனுடைய சொத்தை அபகரிக்கக்கூடாது, இதுக்கெல்லாம் துணை போகக்கூடாதுனாக்கா எல்லா வேலையும் செய்கிற திமுகவில் நீயே போய் நிற்கிற, கடைசியாக நீயே இருக்கிற. இவனுக்கு ஒரு பதவி போட்டு கொடுத்துட்டாங்களா? போட்டு கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2021 தானே மூணு இது ஓப்பன் பண்ணுறானுங்க. ஒன்று வந்து டிரான்ஸ்போர்ட், ஸோ வந்து போக வரத்துக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்போர்ட் ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொரியர் ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க லோக்கலில் சப்ளை பண்ணுறதுக்கு. இன்னொன்று என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறானுங்க. இங்கே அதனால தான் அவருக்கு அயலக அணியில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எக்ஸ்போர்ட் ஆரம்பிக்கிறாங்க. பேருக்கு சீ ஃபுட் ஒன்று ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து கோகனட் பவுடரும் சேர்ந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், மெடிசன் கம்பெனி, மெடிசன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதோடைய பேர் என்ன, J2. இப்படி ஏற்கனவே பிரபலமானது G2. அப்போ J2 யார் ஸ்கொயர் என்ன ஸ்கொயர்னு நமக்கு தெரியும். இப்படி ஒன்று போயிட்டு இருக்கா? இதில் இப்போ எனக்கு கிடைச்ச தகவலின்படி இதை வந்து இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்ததே நார்காட்டிக்ஸ் டீம், அவங்க தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியாலேருந்து கொடுத்துருக்காங்க, US கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலிருந்து எங்கள் நாட்டிற்கு இவ்வளவு பெரிய போதைப் பொருளை கடத்தி கொண்டு வந்து என் மக்களுடைய வாழ்க்கையை நாசம் செய்கிறார்கள். ஸோ இவங்களை கண்டுபிடிங்க, இதுக்கு தலைமையாக செயல்படுவது டெல்லியிலேருந்து தான் வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ டெல்லியில் வந்து நார்காட்டிக் டீம் வந்து கண்காணித்து அதுக்கப்புறம் தூக்கி வாயிலே குத்துனா தமிழில் கதறான்.
ஆனால் தமிழில் கதர்னு பார்த்தாக்க கடைசியில் வந்து எங்கள் தலைவர் நாங்கள்லாம் அங்கே நாங்கள் வெறும் சப்ளை இருக்கு, எங்கள் தலைவர் வந்து அண்ணன் உதயநிதி கூட நெருக்கமாக இருக்காரு, அங்கே தாங்க இருக்கிறான்றாங்க. இல்லை அங்கே அங்கே நடந்த நிகழ்வு பார்த்த மாதிரியே சொல்கிறீங்களே? ஏன் பார்க்கல நீங்கள்? நாளைக்கு நார்காட்டிங் டீம் வர்றாங்க, புரியுதுங்களா? ரெண்டு நாள்லேருந்து நார்காட்டிக் டீம் எங்கேருந்து வராங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க? இவங்கள மாதிரி லோக்கலில் போலீஸை பிடிச்சி இங்கே புள்ளல் ஜெயிலில் வச்சுட்டு கேசரி சப்ளை பண்ணுறதா நடக்கவே நடக்காது. ஆஸ்திரேலியாலேருந்து வராங்க, நியூசிலாந்து வராங்க, அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு என் நாட் அங்கே வந்து மரண தண்டனை இதுக்கு, புரியுதுங்களா? என் நாட்டுடைய மக்களை நாசம் செய்தது இந்தியான்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்தியான்னு சொல்லும் பொழுது மோடி சும்மா இருப்பாரா? என் நாட்டிற்கு இந்தியாவுக்கு ஒரு அசிங்கம் களங்கம் ஏற்படுது, அதை செய்யக்கூடியவன் நம்பர் திமுகக்காரனாக இருக்கிறான். அதுக்கு வந்து இப்படி தான் திமுக 2021 இப்படி ஒரு துறையை ஆரம்பித்து இப்படி ஒரு போஸ்டிங்கை போட்டு அவங்ககிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு எல்லா கூத்தடிச்சுட்டு இருப்பீங்க. நான் ஆட்சி செய்யும் பொழுது இந்தியாவுக்கு இவ்வளோ பெரிய கெட்டப்பேர் நடக்கும்பொழுது ஏற்கனவே திமுகவை வந்து முற்றிலும் இங்கேருந்து வேறு இருக்கணுன்றது பிஜேபியோட கொள்கை. திமுகவையும் காங்கிரஸையும் வேறு இருக்கணுன்றது. அதில் திமுக நபர்கள் இப்படி செய்து கொண்டிருக்காங்க பொழுது இப்படி வேடிக்கை பார்ப்பாரு? இதில் உள்ளே வரப்போகிறது யார்? ஃபஸ்ட்டு இந்தியாவோட எண்ணெயை உள்ளே வரும், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவிலிருந்தும் யூஎஸில் இருந்தும் நியூசிலாந்துலேருந்தும் நார்காட்டிக் டீம் உள்ளே வரும். அவங்க உள்ளே வந்தாங்கன்னா விசாரணை சென்னையில் வைத்தோ டெல்லியில் வைச்சோ கிடையாது, நேராக அவங்க ஊருக்கு கூட்டு போகிறான். அதற்கான முன்னெடுப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்ட்ரெயிட்டு ஆஸ்திரேலியா தான், ஆஸ்திரேலியாவில் போய் உள்ளே வச்சு விசாரிக்கிறானா தொங்க விட போகிறான்னு நமக்கு தெரியாது, ஏன்னா அங்கே வந்து இதற்கு மரண தண்டனை அப்படின்னும் பொழுது இதை யாரை முதல்ல விசாரணை வலயத்துக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க தெரியுமா? உங்களால் கெஸ் பண்ண முடியுமா? எல்லாம் உதயநிதி பேரை சொல்லிட்டு இருக்காங்கல்ல, முதலில் உள்ள கொண்டு வர போறது சேகர் பாபு. சேகர் பாபு பேரே இதுல வரவே இல்லையே, இதுல எப்படி நீங்க சேகர் பாபு? அமைச்சர் சேகர் பாபு எந்த தொகுதியை சேர்ந்த எம்எல்ஏ? துறைமுகம். அவர்கள் சொல்லக்கூடியது துறைமுகத்தில் இருந்து இப்படி ஒரு பொருள் இங்கிருந்து கடத்தி கொண்டு வர போறதுனாக்கா யாருடைய துணையோடு நடக்குது, கரெக்டுங்களா? யாருடைய துணையோடு இங்க யாருடைய அதிகாரத்தின் கீழே இங்க எல்லாமே செயல்படுது? உளவுத்துறை இங்க உறங்கி கொண்டிருக்கிறதா? ஏன்னா ஏற்கனவே உளவுத்துறை உயரதிகாரியை கூப்பிட்டு ஸ்பெயின் போனீங்க, கரெக்டுங்களா? ஸ்பெயினுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க, அப்போவே நான் என்ன சொன்னேன், தமிழ்நாட்டில் ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் நடந்தால் இதை கண்காணிக்க தவறிவிடுகிறது உளவுத்துறை, நாளைக்கு இதனுடைய எதிர்வினையை நீங்கள் சந்திப்பீங்கன்னு சொன்னேன். இன்றைக்கி நடந்துச்சா? உளவுத்துறை ஒழுங்காக கண்காணிச்சிருந்தா கண்காணிக்காமல் இருந்திருக்க முடியும் சொல்லுங்கள். கண்காணிச்சு கொண்டு வர போயிருக்க முடியாதா? ஒன்றும் இல்லை கோபி, ஒரு கோல்டு கிராம் கணக்கில் பிடிச்சோன்னு சொல்லுவாங்க, அரை கிலோ கிலோ கணக்கில் பிடிச்சா பெரிய செய்தி, அரை கிலோ கோல்டுனா மிகப்பெரிய செய்தி. ஹெராயின் கொக்கைன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மில்லிகிராமில் பிடிச்சாலே பெரிய செய்தி. ஆனால் டன் கணக்கில் ஏற்றுமதி பண்ணியிருக்கிறீங்க, அப்போ டன் கணக்கில் ஏற்றுமதி பண்ணது சாதாரண செய்தியா? அப்போ ஸ்கேன் பண்ணாமல் இங்கேருந்து போயிருக்குமா? அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஹார்பர் இருக்கவங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், நேரடியாக நீங்கள் இவர் ஜாஃபர் சாதிக்கின்றவர் யார் கையில் விருது வாங்கினார்? ஸோ ஜாஃபர் வந்து காவல்துறையுடைய உயர் அதிகாரி கையிலிருந்து விருது வாங்கியிருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவரை வந்து யாரும் குறிவைக்க போகிறதுனால வாய்ப்பு கிடையாது அப்படின்ற மாதிரியும், ரெண்டாவது சேகர் பாபுவுடைய அனுமதி இல்லாமலோ சேகர் பாபுவோட கண்காணிப்பு வலயத்தில் இல்லாமலோ இந்த விஷயம் நடந்திருக்குமான்ற மாதிரியான இப்போ சந்தேகத்தை எழுப்புகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இதில் மிக நெருக்கமாக கருதப்பட்டது அடுத்து உதயநிதி அவர்கள். இங்கே 1000 கோடி புழங்கக்கூடிய விஷயத்தில் வந்து உதயநிதி சம்மந்தப்பட்டிருப்பாரா சம்மந்தப்பட மாட்டாரா, திமுக கொட்டு இல்லாத பணமா அப்படின்னு கேட்குறாங்க. திமுக பணம் ஜாஸ்தியாக இருந்தால் எதுக்கு இங்கே பால்லேருந்துலாம் கொழுப்பு திருடுறான்? பணம் ஜாஸ்தியாக இருந்தால் வேலை செஞ்சிருக்க மாட்டேங்கல, அதை விட விடுங்க, 200 மில்லி பால் பாக்கெட்லேருந்து 50 காசு திருநாங்க, கரெக்டா? 10 ரூபா 50 காசு விலை வச்சானுங்க திமுக, கரெக்டுங்களா? 10 ரூபா 50 காசு விலை வச்சு, ஆனால் நீ எங்கிட்ட 10 ரூபா 50 காசு வாங்க போறியா? 50 காசு இல்லாததில்ல, அப்போ நீ எங்கிட்ட 11 ரூபா வாங்குறியா? அரசாங்கத்துக்கு ஒரு 50 காசு போதா? அவன் தனியார் அவன் அவங்ககிட்ட யார் இருந்த முதல் முக்கியமானாரோ அவனுக்கு ஒரு 50 காசு போதா? அப்போது 50 காசு முதல் கொண்டு திருடுற திமுக 1000 கோடி புழங்கக்கூடிய இந்த விஷயத்தில் முனைப்பாக இருந்துச்சா இல்லையான்னு ஒரு சந்தேகம் எழும்பொழுது இருந்துச்சுன்ற மாதிரியான விஷயத்துக்காக தான், ஏன்னா திமுகவை சார்ந்த அயலக பிரிவை சார்ந்த நபரே நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்காரு. இப்போ நீங்கள் டெல்லியில் பிடிச்ச 3 பேர் சொல்லுங்களேன். இதில் முகேஷ், முஜ்பூர் ரஹ்மான், அசோக். முகேஷ், முஜ்பூர் ரஹ்மான், அசோக் என்ற பேரை தான் பிடிச்சிருக்கிறாங்க டெல்லியில். அவனுங்க சொன்னது என்னன்னாக்கா, எங்களுக்கு வந்து மெயின் தலைவரை வந்து ஜாஃபர் தான், ஜாஃபர் அடிச்சு தூக்கும் பொழுது அடுத்து என்ன வரும்னாக்கா எங்களுக்கு தலைவர் உதயநிதி தான்றது. ஏன்னா 1000 கோடியை ஜாஃபர் சாதிக்கு வந்து கொண்டு போய் பதுக்கி வச்சிருக்க முடியுமான்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இல்ல இதுல நீங்க எந்த பாயிண்ட்ல வந்து உதயநிதி எல்லாம் இதுல கனெக்ட் பண்றீங்க? இப்ப திமுக இருக்கிறாங்க, இருந்திருக்கிறாரு, ஓகே, இப்போ அந்த விஷயம் நிக்குது. பட் அதுக்காக அது உதயநிதியோ இல்ல அமைச்சரையோ, அமைச்சர் வந்து இந்த தொகுதியை சேர்ந்தவர் அப்படிங்கறதுனாலயோ எப்படி நீங்க இந்த பாயிண்ட்ல எல்லாம் கனெக்ட் பண்றது சரின்னு நினைக்கிறீங்களா? சட்டமன்ற தொகுதி சேகர் பாபுக்கு துறைமுகம் தானே, அவருடைய தான் அமைச்சர் இருக்காரு. இன்னைக்கு வந்து ஒரு அவர் ஒரு அமைச்சரும் கூட இல்லையா, அவருடைய கண்ட்ரோல்லையோ அவங்க இதில் இல்லாமல் இருக்குதா? ஒன்று. ரெண்டாவது விஷயம், உளவுத்துறையுடைய உயரதிகாரி நீங்கள் கூப்பிட்டுட்டு டூர் போயிட்டு இருக்கிறீங்க, அப்போ எதுக்காக கூப்பிட்டு டூர் போறீங்க? ரெண்டு. மூணாவது, இந்த ஜாஃபர் சாதிக் யார் கூட எல்லாம் தொடர்பு இருக்குன்னு செய்தி நம்ம பார்த்தோம், உதயநிதி கூட, அமீர் கூட, வெற்றிமாறன் கூட, விஜய் சேதுபதி கூட இருக்குன்னு சொன்னீங்களா? விஜய் சேதுபதியோ அமீரோ வெற்றிமாறனோ அவர் கூட இருந்த புகைப்படத்தை நீக்கவே இல்லையே ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும். உதயநிதி அவசரகதமாக எதுக்கு நீக்கணும்?
அப்போ நீக்கும் போதே உங்களுக்கு தெரியலையா என்ன பதட்டம் இருக்கு, ஏன் நீக்கினார்ன்ற விஷயம். நீங்க சரி உதயநிதி வந்து ஒரு அமைச்சர், அதனால வந்து இது மாதிரி குற்றவாளி தெரிஞ்ச உடனே நீக்கிட்டாருன்னு சொல்றீங்கல்ல. இல்ல கட்சிக்கு கலங்கம், சரி அவங்களால இப்ப கட்சியில இருந்து நீக்கும் போது சரி வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அந்த கோணத்துல நீக்கிருக்கு. சரி அந்த கோணத்துல நீக்கினா செந்தில் பாலாஜி கன்விக்டடா குற்றவாளின்னு, அவர் கூட இது வரைக்கும் எடுத்த புகைப்படத்தெல்லாம் நீங்க பேஸ்புக் டீட்டெயில் வந்து நீக்கவில்லையே, நீக்கல உதயநிதி. அடுத்து நம்ம பொன்முடி கன்விக்டடா குற்றவாளின்னு சொல்லிட்டு அவர் கூட எடுத்த புகைப்படத்தை நீங்கள் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் வந்து நீக்கலையே, ஏன் அவ்வளோ ஏங்க. ஜெகத் ரட்சகன் 1250 கோடி வரியேற்பு மட்டும் செய்தார், பணத்தை கொண்டு போய் பிணத்தோடு ஒழிச்சு வச்சார் உங்கள் ஆட்சி காலத்தில். உங்களுடைய எம்பி, உங்களுடைய அமைச்சரில் இருக்கிறார் இல்லையா, அவர் குற்றவாளி தான், அவர் வந்து அரசாங்கத்தை ஏமாற்றிருக்காரு, 1000 கோடி ஊழல் செய்திருக்கான்னு தெரிஞ்சல, அவர் கூட எடுத்த புகைப்படத்தை நீங்கள் நீக்கினீங்களா ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் வந்து நீக்கலையில. அப்போ இவர்கள் கூடலாம் எடுத்ததெல்லாம் நீக்காமல் சாதிக் ஜாஃபர் சாதிக்கிட்ட மட்டும் உடனே நீக்கிறீங்கனாக்கா உள்ளுக்குள்ளே எவ்வளோ பதட்டம், எந்த தொடர்பு இருக்குது, நம்ம எப்படி மாட்டிக்க போகிறோம். ஏன்னா தெரியும், நார்காட்டிக்ஸ் டீம்ன்றது ராஜீவ்காந்தி காலத்தில் இருக்கும் பொழுது கொண்டு வரப்பட்டது, இந்தியாவில் ராஜீவ்காந்தி எங்களுடைய காங்கிரஸ் கட்சி தலைவருடைய ராஜீவ்காந்தி இருக்கும் பொழுது கொண்டு வந்தது. முற்றிலுமாக போதையை உலகளாவியலாக இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளை தடை செய்யணும், இந்த மக்களுக்கு ஒரு நல்வாழ்வு ஏற்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட விஷயம். இல்ல நீங்க போதைப் பொருள் விவகாரத்துல இப்போ ஒரு திமுக சேர்ந்த ஒருத்தர் சம்பந்தப்பட்டிருந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த இப்ப திமுகவே திமுக அரசையோ இப்படி நீங்க சொல்லும் பொழுது, ஒரு பக்கம் திமுக போதைப் பொருள் தடுப்புக்காக எவ்வளவோ நடவடிக்கைகள் எடுத்துட்டு வராங்களே. இப்போ அதாவது இப்ப இந்த விஷயத்துல கூட இது சம்பந்தமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்ட ஒரு அறிக்கையில கூட ஒரு விஷயம் ஒன்று சொல்றாரு. அதாவது 2021 கணக்கின்படி அப்ப வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் ஒன்று விட்டாங்க, திமுக அரசினுடைய உள்துறை விளக்க குறிப்பேடு. அதில் வந்து 20.45 டன் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது, 6853 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது, 9571 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க குற்றவாளிகளாக, இவ்வளோ நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கிறாங்கன்னு எப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் குறிப்பிடுற விஷயத்தில் இருக்குது. அப்போ இந்த நடவடிக்கைகள்லாம் ஒரு பக்கம் போயிட்டு தானே இருக்குது, இன்னொரு பக்கம் 2.0 கஞ்சா வேட்டை, 2.0 கஞ்சா தடுப்புக்காக எடுக்கப்படுற முன்னெடுப்புகள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த திமுகவை சந்தேகப்படுறது எப்படி? எந்த கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட லெவலில் தான் இருக்குது. ஏன்னா திமுகவுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கிறார், இந்த பக்கம் உதயனுடைய நெருக்கமாக இருக்கிறார். சரி நான் கேட்குறேன், உன் கட்சியில் உன் கட்சிக்கு நிதி கொடுக்குறான், அவனுக்கு நீ பொறுப்பு போட்டிருக்கிற, உங்ககிட்ட போலீஸ் இருக்குது, உளவுத்துறை இருக்குது, யாருன்னு விசாரிக்க மாட்டியா? விசாரிச்சிருப்பீங்களா? இப்போ பொறுப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் ப்ராப்பராக செக் பண்ணலையா, இல்லை செக் பண்ணிட்டும் கொடுத்துருக்குறாங்கன்னு எடுத்துக்கிறதா? நீங்கள் செக் பண்ணணும், பண்ணீங்களா பண்ணலையா? பண்ணியிருப்பீங்க. ஏன்னாக்கா ஒருத்தன் சும்மாவுக்கு வந்து உங்கள் கட்சி காசுக்கு வந்து எவனாவது நான் கேட்குறேன் கோபி, இன்றைக்கி ஒரு சாப்பாடு சும்மா எவனாவது வாங்கி கொடுப்பானா? அப்போ ஒரு கட்சிக்கு அவன் வந்து வாரி வாரி கொடுக்குறான். இந்த பக்கம் சினிமா சைட்லேயும் உங்கள் கூட தான் தொடர்பில் இருக்கிறான். ஏன்னா இவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கப்பட்ட படத்துக்கு கிருத்திகா உதயநிதியை கூட்டு போய் திறக்க வைக்கிறீங்க, கரெக்டுங்களா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா படம் எடுக்கிறீங்க, பல விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, கட்சியில் முக்கிய பொறுப்பு இருக்குது. இந்த அயலக அணின்னு உருவாக்கப்பட்டதே உங்களுக்காக தானே, அந்த போஸ்டிங் போடுறீங்க, அப்போ எப்படி தொடர்பு இல்லைன்னு எடுத்துக்க முடியும்? அப்போ தொடர்பு இருக்கு, நீங்கள் உளவுத்துறையை வச்சுட்டு நீங்கள் விசாரிக்காம தூக்கிட்டு இருந்தீங்களா? அப்போ இதில் வந்து முக்கிய புள்ளிகள் சிக்குவார்கள்ன்ற அந்த கோணத்தில் பார்க்கும்போது அந்த நீட்சி எது வரைக்கும் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மெயினாக எனக்கு கிடைச்ச தகவல் படி சொல்கிறேன்ல, சேகர் அண்ணன் சேகர் பாபு கொண்டு வராங்க, யாருமே சேகர் பாபு நீங்கள் எதிர்பார்க்கல, ஆனால் சேகர் பாபு இந்த வளையத்துக்குள்ளே தான் எடுக்கிறாங்க. இவர் தான் அந்த சட்டமன்ற எம்எல்ஏ துறைமுகத்திற்கு, அவருடைய அனுமதி இல்லாமையோ அவருடைய இது இல்லாமல் நடக்காது. ஏன்னா மாட்டு வந்து திமுககாரன், தொடர்பில் இருக்க திமுககாரன் கூட, இந்த பக்கம் உதயநிதி கூட. ரெண்டாவது, இதை மிகப்பெரிய பணம் நல்லா நினச்சிங்க, இதில் வந்து மாட்டினது இப்போது சந்தை மதிப்பு படி அவங்க சொல்கிறது வந்து 3000 கோடி, இப்போ ரீட்டைல் அதோடைய மதிப்பு வந்து 8000 to 10000 கோடி, 8000 கோடி 10000 கோடிக்கு இது வரைக்கும் விற்பனை செஞ்சு முடிச்சிட்டான், அவ்வளோ பணம் வந்துருச்சு. அதை வந்து இங்கே சென்னையில் ஆஃபீஸ் வச்சுருக்கேன் ஒருத்தன், 3000 கோடி வச்சுட்டு இங்கே வீட்டில் உட்காந்துருக்க முடியுமா? அப்போது இந்த பணத்தை எங்கு முதலீடு செய்வார்கள், யார் மூலம் முதலீடு செய்வார்கள்? ஏற்கனவே திமுகக்கு உலகம் முழுக்க முதலீடு இருக்கா? ஒன்று. ரெண்டாவது விஷயம், இப்போ முதல்வர் ஸ்பெயின் போகிறார்ல, கூட எதற்காக வந்து உளவுத்துறை அதிகாரியை கூட்டு போனீங்க? பணத்தை பத்திரமா கொண்டு போய் அங்கே எங்கெல்லாத்துக்கு கரெக்டாக செட்டில் பண்ணுறது தானே, அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லை டெபாசிட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்காக தான் உளவுத்துறை அதிகாரி இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் இப்படி வெளிநாடுகளை கூப்பிட்டு போனதே கிடையாது. இங்கே சட்டம் ஒழுங்கை பார்க்க வேண்டிய நபர் வந்து, இங்கே உளவுத்துறை செய்ய வேண்டிய நபர் வந்து கூட போயிருக்காருன்ற அந்த சந்தேகத்தை மக்கள் எழுப்பும் பொழுதும் எதிர்கட்சி எழுப்பும் பொழுதும் எப்படி சந்தேகப்படாமல் இருக்க முடியும்? இந்த சந்தேகம் இயல்பாக வருமா வராத எல்லாத்திற்கும். அப்போது இவங்க கூப்பிட்டு போகிறீங்க. ரெண்டாவது, நல்லா கவனிச்சிக்கங்க, டெல்லியில் எப்போ நீங்கள் திமுக ஆஃபீஸ் திறந்தீங்க? சமீபமாக தானே திறந்தீங்க உங்கள் ஆட்சி வந்ததுக்கப்புறம். டெல்லிக்கு நீங்கள் போனீங்களா, ஆஃபீஸ் திறந்தீங்களா? டெல்லியில் திமுக இருக்குது, தேசிய அரசியல் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? டெல்லியில் வச்சு தானே எல்லா வேலையும் நடந்துச்சு. டெல்லியில் வச்சு தானே நீங்கள் வந்து பொருள் மாட்டுச்சு, 50 கிலோ மாட்டுச்சு. டெல்லியில் வச்சு தானே நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சுட்டு, சென்னை துறைமுகத்துக்கு மூலம் தானே போகுது. அப்போ எப்படி சேகர் பாபு வளையத்துக்குள் வராமல் இருப்பார், எப்படி வந்து உதயநிதி வராமல் இருப்பார்? ஸோ இவர்கள் எல்லாத்தையும் வளையத்துக்குள் கொண்டு வந்து நார்காட்டிக் டீம் தூக்கி கொண்டு போய் விசாரிக்க போகிறதே ஆஸ்திரேலியாலையும் நியூசிலாந்தையும் வச்சு தான், புரியுதுங்களா? அவங்க வந்து உறுதிப்படுத்தப்பட்டால்
மரண தண்டனை தான் சொல்கிறாங்க அங்கே. அப்படின்னும் பொழுது இதில் யார் வேண்டுமானாலும் சிக்கலாம். இன்னும் திமுகவுடைய முக்கிய புள்ளிகளாக இருக்கட்டும், நீங்கள் இதில் சம்பந்தப்பட்ட நபர் நம்ம ஸ்டேட்டை ஆளக்கூடிய எந்த முதலமைச்சராக இருந்திருந்தாலும் ஆஸ்திரேலியாவோ நியூசிலாந்தோ விடாது. நேரடியாக இந்தியாவில் பேசும், இந்திய தூதர்கள்ட்ட பேசும், பிரதமர்கிட்ட பேசுவாங்க. இது இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, எங்கள் சட்டப்படி எங்கள் மக்கள் இவ்வளோ பேர் நாசம் போயிருக்காங்க, நாங்கள் கொண்டு போய் எங்கள் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் ஒப்படைச்சே தீரணும்னு சொல்லி முறையாக இங்கேருந்து கூட்டு போவாங்க. அப்போ முதல்ல நாங்கள் தண்டனை கொடுக்குறோம்னு சொல்லி இவங்க கொடுக்க போகிறாங்களா? என்னையை வச்சு எல்லாத்தையும் விசாரிச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது இப்போ இது வந்து ஒரு சின்ன விஷயமா முடிய போகிறதில்ல, ஒரு மிகப்பெரிய சிக்கலை திமுகவுக்கு ஏற்படுத்தும் அப்படின்றீங்களா? ஸ்டாலின் எப்போ வாயை திறந்து என்ன சொன்னாலும் அதுக்கு பின்னாடி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கூர்ந்து கவனிங்க. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாது ஆட்சின்னு சொன்னதுக்கு பிறகு தான் தூக்குனாங்க செந்தில் பாலாஜியை. இப்போ என்ன சொன்னார், 2024 பிறகு மிகப்பெரிய மாற்றம் கட்சியில் வரும். நீங்கள் அடுத்த கட்சியினுடைய எதிர்காலம் சொல்லப்படிய உதயநிதியை தூக்குறதுக்கான வேலை வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப சிம்பிள், புரியுதுங்களா உங்களுக்கு? இது சாதாரணமாக கடந்து போகக்கூடிய விஷயம். இந்த குறி வந்து உதயநிதிக்கா? உதயநிதி, சேகர்பாபு அல்லது அவர்கள் கூட நெருக்கமாக இருந்தது யாராக இருக்கலாம், அல்லது இந்த இந்த இதில் சைலண்ட் பார்ட்னராக ஒருவேளை சபரிசன் சம்மந்தப்பட்டிருந்தால் அவரையும் தூக்கலாம். இல்லை இதற்கு வந்து யாரெல்லாம் பங்குதாரர்களாக இருக்கிறாங்க, எங்கெல்லாம் போயிருக்கு, ஏன்னா இந்த பணம் எங்கெல்லாம் போயிருக்கும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அது தீவிரவாதத்திற்கு போயிருக்கா, அல்லது இதே போன்ற பல நாடுகள் முழுக்க நீங்கள் இந்த மாதிரி ஹெரோயின் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறீங்களா? எத்தனை ஆண்டு காலமாக பண்ணுறீங்க? இன்றைக்கி இவனை கொண்டு வந்து வச்சு பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் பல ஆண்டு காலமாக எப்படிலாம் கொண்டு வரீங்க, எப்படி இவ்வளோ சொத்து சேர்த்தீங்க, 3000 கோடி. பிடிஆர் சொன்னதே உதாரணம் இருக்கு இல்லையா, 3000 கோடின்ற மாதிரியான விஷயம்லாம் வரும்பொழுது இன்றைக்கு இதில் பாருங்கள், கிட்டத்தட்ட 3000 கோடி. ஆனால் வந்து ரீட்டைல் சந்த மதிப்பு 8000 to 10000 கோடி. ஏற்கனவே சம்பாரிச்சிட்டிங்க, அந்த காசு எங்கே போயிருக்கோம், கொண்டு வந்து சென்னையில் வச்சுருப்பானா? இப்போ நீங்கள் ரெண்டாவது விஷயம், அப்போது இவன் சென்னையிலேருந்து டெல்லி, டெல்லியிலேருந்து வந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பும் பொழுது இந்தியா முழுக்க எவ்வளோ சப்ளையாக இருக்கும், தமிழ்நாட்டுக்குள்ளே எவ்வளோ சப்ளையாக இருக்கும்? அப்போ உளவுத்துறை காவல்துறையை நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு இவ்வளோ அமைதியாக கடந்து போக வைக்கிறீங்க. இந்த பக்கம் கள்ளச்சாராய மரணம் நடக்குது, அடுத்த நாளே பாருங்கள் பல 1000 வழக்கு, கரெக்டுங்களா? கள்ளச்சாராய மரணம் நடந்து அடுத்த நாளே 1000 வழக்கு. அப்போ எவன் காய்ச்சறான், எவன் விற்கிறான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஒரு விஷயம் மாட்டினவுடனே இது பண்ணீங்க, அதே மாதிரி இங்கே மாட்டினவுடனே அடிப்படை உறுப்பிலும் தூக்குறீங்க. இது நல்ல ஒரு விஷயம் கவனிங்க. நான் ஆரம்பத்துலன்னு சொன்னேன், திமுக காரன் சொல்கிற விஷயத்தை நல்லா கவனிங்க, கவனிங்கன்ட்டு. ஏற்கனவே வந்து அண்ணா மண்ணு பெரியார் மண்ணுன்னு சொல்லும் போதே நான் சொன்னேன் மண் அள்ளுறதுக்கான வேலை பார்க்குறான்னு, அல்லனானா மாட்டினாங்களா? அடுத்து நான் சொன்னேன் கஞ்சாவை ஒழிப்பது தான் எங்கள் நோக்கம்னு அவங்க திமுகவில் சார்ந்தக்கூடிய உதயநிதியாக இருக்கட்டும் முதல்வராக இருக்கணும் சொல்லும் போது நான் சொன்னேன் கஞ்சாவை ஒழிப்பது ஒழிப்பதுன்னு சொல்கிறது அவங்க பின்னாடி ஒழிச்சு வச்சிருப்பானுங்க, தேவைப்படும் போது எடுத்து விற்பானுங்க. நான் பல முறை சொல்லியிருக்கேன், பல நேர்காலில் சொல்லியிருக்கேன், என்ன மாட்டினாங்களா? இப்போ இதுலேயே உங்களுக்கு அப்பட்டமாக தெரியுதா? இதுதான் அடுத்த கட்ட நகர்வாக எனக்கு வந்த தகவல். ஸோ நார்காட்டிக் டீம், முக்கியமான நபர்கள் எல்லோரும், இது சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த நபர்கள் இந்தியாவிலிருந்து வருவதற்கு முன்பாக நியூசிலாந்திலிருந்தும் ஆஸ்திரேலியாவிலிருந்தும் வரப்போகிறதாகவும் முறைப்படி மோடிட்டு பேசிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க இவங்க. அவங்கள்ட்ட பார்ப்போம் என்ன வேணால் நடக்கலாம். நீங்கள் அங்கே போய் கேசரி கேட்பீங்களா? இங்கே உங்கள் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கேசரி கொடுக்கலாம், வாங்கிக்கலாம். நீங்கள் அமைச்சராகவே கடைசி வரைக்கும் நீடிக்கலாம்னு சொல்லலாம், உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணலாம். ஆஸ்திரேலியா அப்படி செய்வானா, நியூசிலாந்து அப்படி செய்வானா? ஒரு தமிழை இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கணும், கரெக்டுங்களா? இவ்வளோ கேவலமான விஷயத்தை செஞ்சு வச்சுருக்கிறீங்க அப்படின்னும் பொழுது எப்படி இது பெருமை சேர்க்க முடியக்கூடிய விஷயமா இருக்கும்? உலக நாடுகள் முழுக்க என்ன பார்க்குறான், நைஜீரியாவை சொல்லிகிட்டு இருப்பானுங்க ட்ரக்கில் வந்து மிகப்பெரிய ஆட்கள்னு. கடைசியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா தான் முக்கியமான இது, அதுலேயும் அவன் என்ன சொல்லுவான், இந்தியாவோட தலைநகரம் கேபிட்டல் டெல்லியிலேருந்து வருதுன்னு சொல்லுவான். அப்போ மோடி அரசாங்கத்திற்கு அரிசிக்கும் வருதுன்னு போது அவர் சும்மா இருப்பாரா? எங்களால் எந்த பிரச்சனையும் கிடையாது, இவன் தான் குற்றவாளி, தூக்கிட்டு போன்றுவார். தமிழ்நாட்டில் திமுகவை சேர்ந்த நபர்னு சொல்லி துண்டு பிரச்சாரம் அடித்து கொடுத்து வர எலெக்ஷனுக்கு அவங்க கேம்பெயின் பண்ணுவாங்க. பாருங்கள், இந்த திமுக அரசாங்கம் இப்படி தான் செய்து கொண்டிருக்கிறது, இதைத்தான் இந்தியா கூட்டணி நாளைக்கு செய்ய போகுதா? அப்போ ஒரு ஸ்டாலினும் உதயநிதியும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களா? எல்லாத்தையும் நீங்கள் என்கொயரி பண்ணுறதுன்னா பண்ணிக்கங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த நபர்கள், திமுகவை சேர்ந்த நபர்கள் நேராக அனுப்பிச்சி விடுவார், ஒன்றுமே இல்லாட்டியே உள்ளே வந்து உழுக்கு உழுக்குன்னு உழுக்குவாங்க. இப்போ 1000 விஷயம் சிக்கியிருக்கு, சும்மா விட்டுருவாங்களா? என்னையை சும்மா விட்டுருமா? மோடி சும்மா விட்டுருவாரா? மத்திய இல்லாத வந்து வெளிநாடுகள் இருக்கின்ற நாடெலாம் சும்மா விட்டுருமா? திமுக நான் சொல்லலை, திமுகவுடைய ஆயுள் ரேகை அழிந்து கொண்டே வருகிறதுன்னு கண்முன்னு நடக்குது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு. பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்தவங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி கோபி.